Hello friends, welcome to my channel. That's all me hobbies. நான் கார்த்திகேயன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஒருத்தர் வந்து என்ன ஒருத்தர் என்கிட்ட கமெண்ட் மூலியமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தார். டிஸ்பிளேயில் வருகிற, அதாவது லேப்டாப் டிஸ்பிளேயில் வர்ற வேட்டிக்கை லைனை வந்துட்டு எப்படி சால்வ் போக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. அதுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்றப்ப லேப்டாப்பையோ ஃபோனையோ நம்ம பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. வேறு எங்கே வேணால் வச்சுக்கலாம். அதாவது ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, எதுவுமே சாப்பிட்றப்ப லேப்டாப்பையும் ஃபோனையும் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், முதல் இது லேப்டாப்லாம் வாங்குறப்பேன்னு க்ளீனிங் கிட்டலாம் விற்பாங்க, அதோடய வேக்யூம் க்ளீனர்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ்னாச்சும் நீங்கள் சுத்தப்படுத்தி தான் யூஸ் பண்ணணும். மூணாவது, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு அப்டேட் வருதுன்னா உடனே நீங்கள் சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணிடணும். பண்ணால் தான் அதோடய பெர்ஃபார்மன்ஸ்க்கு, அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃபோனோ லேப்டாப்போ எது இருக்குதோ அதுக்கு எது செட் ஆகுமோ, அதோடய பெர்ஃபார்மன்ஸுக்கு எது செட் ஆகுமோ, அந்த கேமு அந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நாலாவது வந்துட்டு, நீங்கள் லேப்டாப்பெல்லாம் பெட்டில் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணுறப்ப அந்த ஃபேன் வந்து ஷக் பண்ணுற, அதாவது ஏரை ஷக் பண்ணும், ஒரு பாத்து வழியாக ஷக் பண்ணும். அதை பார்த்து வந்து நீங்கள் அடைக்க, அது மாதிரி பெட்ஷீட்டையோ எதையோ போட்டு மூடாத அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் பெட்டில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அஞ்சாவது, இந்த வந்து முக்கியமாக கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருக்கிறவங்களுக்காக தான் இந்த இது. நைட் டயத்தில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு லேப்டாப்பு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஃபோனை நிறையா யூஸ் பண்ணியிருக்கிறேன், லேப்டாப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணுறப்ப அதோடய எஃபெக்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது எனக்கே தெரிஞ்சது. சரி, இப்போ வந்துட்டு அந்த பிரச்சனைக்கு போவோம். எதனால் அந்த வெர்டிக்கல் லைன் வருதுன்னா, நான் ரெண்டாவது பெயிண்ட் சொல்லியிருந்தேன்ல, சுத்தப்படுத்தி யூஸ் பண்ண சொல்லி, அதனால தான் அதனால ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஓட்டைகிட்டே இருக்கும். கீழேலாம் அந்த கீபோர்டு கீழேலாம் ஓட்டை இருக்கும், கீழே ஏர் போடுறதுக்கு அங்கே ஒரு ஹோல் இருக்கும். ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷீல்டாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு டஸ்ட்டுமே போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் அது ஃபுல் ஷீல்டில் வச்சுருப்பாங்க. அதே மாரி ஏதாச்சும் டஸ்ட்டு உள்ளே போயிடுச்சுன்னா அதனால லேப்டாப்பில் வந்துட்டு அந்த வெர்டிக்கல் லைன் விழலாம். நீங்கள் அது வந்துட்டு சுத்தப்படுத்தி, அதாவது அந்த ஷீல்டை உடச்சி உள்ளே உடைக்கிறனா உடைக்கிறதில்ல, கலட்டி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா மேக்ஸிமம் க்யூர் ஆயிடும். ரெண்டாவது ரீசன் எதனால் அந்த வெர்டிக்கல் லைன் வருதுன்னா, நம்ம ஏதாச்சும் லேப்டாப்பை வச்சுருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு அது மேலே ப்ரெஷர் ஏதாச்சும் ஒரு அழுத்தம் கொடுத்துருப்போம். இல்லாட்டின்னா நம்ம ஆத்திரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆத்திரத்தில் போட்டு அடிச்சிருப்போம். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த வெர்டிக்கல் லைன் வரும். இந்ததுக்கான ரீசன்லாம் இந்ததுக்கான சொல்யூஷன்லாம் கிடையாது. இதுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாம் புதுசாக தான் டிஸ்பிளே வாங்கி போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.